தமிழகத்தில் நடந்த மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி. தமிழகத்தில் தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் சட்டசபையில் அதிமுகவின் பலம் 136 உயர்ந்தது. தமிழகத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு தொகுதியில் கடந்த 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இதில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டது. நெல்லித்தோப்பில் 3 சுற்றுகளாக ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அரவக்குறிச்சியில் 18, திருப்பரங்குன்றம் 21 சுற்றுகளாகவும், தஞ்சாவூரில் 20 சுற்றுகளாகவும் ஓட்டுகள் எண்ணப்பட்டது. ஆரம்பம் முதலே அதிமுக வேட்பாளர்கள் 3 தொகுதியிலும் முன்னிலையில் இருந்தனர். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை தோற்கடித்தார். ரங்கசாமிக்கு 1,1362 ஓட்டுகளும், அஞ்சுகம் பூபதிக்கு 74,488 ஓட்டுகளும் கிடைத்தன. பாஜக வேட்பாளருக்கு 3,806 ஓட்டுகளும், தேமுதிக வேட்பாளருக்கு 1,534 ஓட்டுகளும், நோட்டோவிற்கு 2,295 ஓட்டுகளும் கிடைத்தன. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை, திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றார். தேர்தலில் அவருக்கு 113,032 ஓட்டுகள் கிடைத்தன. திமுக வேட்பாளர் சரவணனுக்கு 70,362 ஓட்டுகளும், பாஜக வேட்பாளருக்கு 6,930 ஓட்டுகளும், தேமுதிக வேட்பாளருக்கு 4,105 ஓட்டுகளும் கிடைத்தன. நோட்டாவிற்கு ஆதரவாக 2,214 ஓட்டுகள் கிடைத்தன. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில், அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 23,873 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் 88,068 ஓட்டுகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனிசாமி 64,395 ஓட்டுகள் பெற்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் நாராயணசாமி வெற்றி பெற்றார். அவர் 18,709 ஓட்டுகள் பெற்றார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட ஓம் சக்தி சேகர் 7,526 ஓட்டுகள் பெற்றார். இந்த வெற்றி மூலம் முதல்வர் பதவியை ரங்கசாமி தக்க வைத்துக் கொண்டார்.